லெஸ் தென் 0.8 வந்து மெட்டீரியல் வந்து நம்ம ஓவர் யூஸ் பண்ணியிருக்கோம், நிறைய காங்கிரீட் யூஸ் பண்ணியிருக்கோம், இல்லை நிறைய ஸ்டீல் யூஸ் பண்ணியிருக்கோம், டேவல் நம்ம செலவு பண்ணியிருக்கோம். தட்ஸ் அ மீனிங். ஸோ டிசைன் பண்ணுறப்ப இட்ஸ் ரெக்கமெண்டட் டு மெயின்டைன் கிரேட்டர் தென் 0.85. ஐ ஆல்வேஸ் ப்ரிஃபர் 0.95. என் டிசைனில் எப்பயுமே 0.95 தான் இருக்கும். ஓகே, தென் இதில் ஒரு அனதர் டேர்ம் இருக்கு, ஆல்ஃபா என். ஆல்ஃபா என் வந்து இங்கே கீழே கொடுத்துருப்பாங்க. எங்கே போச்சு? ஆல்ஃபா இன் இஸ் ரிலேட்டட் டு பியூ டிவைடட் பை பியூஇசர். பியூஇசர் ஆக்சல் ஃபோர்ஸ் இன் யுவர் மெம்பர், மெம்பரில் இருக்கிற டிசைன் ஆக்சல் ஃபோர்ஸ் பியூஇசர்க்கு ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. ஸோ முடிஞ்சு போச்சு. இப்போ என்னோட வேல்யூ இஸ் வேரிங் ஃப்ரம் 1 to 2 லீனியர்லி, 1 to 2 வரைக்கும் லீனியராக வேரி ஆகுது. 1 point ஃபார் த வேல்யூ லெஸ் தென் 0.2, 0.2 விட லெஸ்ஸராக இருந்துச்சுன்னா இட் வில் பி 1. கிரேட்டர் தென் 0.2 ஆர் சாரி கிரேட்டர் தென் 0.8 இருந்ததுன்னா திஸ் வில் பி 2. அப்படின்னா இதை எப்படி பிளாட் பண்ணுவாங்கன்னா, ஆல்ஃபா ரேஞ்ச் சாரி அந்த ரேஷியோ பி பை பி இஸ் இட் ரேஷியோ 0 இருந்துச்சுன்னா 1, அதுக்கப்புறம் வந்து 0.2 இருந்துச்சுன்னா 1, 0.8 இருந்துச்சுன்னா 2, அதுக்கு மேலே எதுவாக இருந்தாலும் 2, இன்பிட்வீன் இருக்கிறது வந்து லீனியர் இன்டர்போலேஷன். ஓகேங்களா, லீனியராக இன்டர்போலேட் பண்ணிக்கணும். தட்ஸ் இட். நெக்ஸ்ட் ஓகே, இதுதான் நம்ம பண்ண போகிற அடிஷ்னல் செக்ஸ். நெக்ஸ்ட் சமுக்கு டேட்டா போயிடலாம். இப்போ நாம் முன்னாடி காலம் டிசைன் வித் ஆக்சல் பென் ஆக்சல் ஃபோர்ஸ் டிசைன் பண்ணியிருக்கோம், ஆக்சல் ஃபோர்ஸ் பிளஸ் பெண்டிங் மொமெண்ட் டிசைன் பண்ணியிருக்கோம். இன்கேஸ் நான் ரெண்டுமே கவனிக்கலை, ரெண்டுமே நான் ஏதோ இடத்துல மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இந்த ஒரு ப்ராப்ளம் ஃபுல்லாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால் எல்லாமே கவர் ஆன மாதிரி இருக்கும். மோஸ்ட்லி எல்லாமே இதில் கால்குலேட் பண்ணிவிடுவோம். ஓகே, ஸோ ஓகே, இதுதான் ப்ராப்ளம். ஓகே, வி கோயிங் டு டிசைன் ஏ ஷார்ட் காலம். ஒரு ஷார்ட் காலம் டிசைன் பண்ண போகிறோம். ஆஃப் தி சைஸ் 300 x 500, இட்ஸ் அ ரெக்டாங்குலர் காலம். அன்சப்போர்ட்டட் லென்த் வந்து கொடுத்தாச்சு 3 meters. சப்ஜெக்ட் டு ஆக்சல் லோடிங், சம் ஆக்சல் லோடு இருக்குது 1400 kN, அண்ட் இட்ஸ் அ ஃபேக்டர் லோட் மென்ஷன் பண்ணியாச்சு. ஸோ வி நோ நீட் அப்படி அடிஷ்னல் ஃபேக்டர் தட் இஸ் 1.5, அது நம்ம பண்ண வேண்டாம். சப்போஸ் அன்ஃபேக்டர் கொடுத்துருந்தா வி நீட் டு ஃபேக்டர். அடுத்து MUX இது ஒரு வேல்யூ கொடுத்துருக்காங்க 130, அண்ட் MUY அதுவும் கொடுத்தாச்சு சம் வேல்யூ 60. மெட்டீரியல் M30 ஸ்டீல் 4 and 5, மாடரேட் என்விரான்மெண்ட் கொடுத்தாச்சு. ஸோ ஜஸ்ட் கலெக்ஷன் ஆஃப் இம்புட் டேட்டா, பியூ ஆக்சல் ஃபோர்ஸ் என்ன, பெண்டிங் மூமெண்ட் என்ன, இன் எக்ஸ் டைரக்ஷன் அண்ட் ஒய் டைரக்ஷன், அண்ட் வாட்ஸ் மெட்டீரியல் தட் இஸ் 4 and 5, M30 காங்கிரீட், அண்ட் அன்சப்போர்ட்டட் லென்த் இஸ் 3 meters. ஓகே, ஸோ யூஸ்வலாக எப்பயும் சொல்கிற அதே ஃபார்மெட் தான். டிசைன் வந்து ஒரு 5 steps தான். ஃபஸ்ட் டைமென்ஷன், நெக்ஸ்ட் செக் ஃபார் ஷார்ட் காலம், எசன்ட்ரிசிட்டி, டிசைன் ஆஃப் ரீஃபோர்ஸ்மெண்ட், அவ்வளோதான். இந்த 4 steps தான். டிசைன் ஆஃப் ரீஃபோர்ஸ்மெண்ட்டில் 2 designs வச்சுக்கலாம், வேணால் லாங் டர்னல் டிசைன், லேட்டரில் ரீபார் டிசைன். ஸோ மொத்தம் 5 steps கூட நீங்கள் வச்சுக்கலாம். ஃபஸ்ட் ஸ்டெப் டைமென்ஷன். ஆக்சுவலாக இதில் டைமென்ஷன் வந்து கொடுத்ததுனால நம்ம அதை பர்ஃபார்ம் பண்ண வேண்டாம். இன்கேஸ் டைமென்ஷன் கொடுக்கல, நாமளே டிசைன் பண்ணோன்னா நம்ம ஆக்சல் ஃபோர்ஸ் ஃபஸ்ட்டு சம் சால்வ் பண்ணுறப்ப நம்ம டைமென்ஷன் வந்து அசூம் பண்ணி ஃப்ரீஸ் பண்ணியிருப்போம். பை அசூமிங் 2% ஆஃப் ரீஃபோர்ஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபார்முலா போட்டு நம்ம அரைவ் பண்ணியிருக்கோம். அதே ஸ்டெப் ப்ரொசீட் பண்ண வேண்டியதான்.
ஸோ அதில் எந்த சேஞ்சஸும் இருக்காது. ஸோ டைமென்ஷன் கொடுக்கலன்னா நம்ம டைமென்ஷன் அரேவ் பண்ணிக்கலாம். இந்த கேஸில் வி ஹேவிங் இன் க்வெஸ்சன் இட்ஸ் தி கிவன் சம் டைமென்ஷன் தட் இஸ் 300 × 500 mm ஸ்கொயர். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டெப் டிசைன் ஆஃப் செக் ஃபார் ஷார்ட் காலம். ஷார்ட் காலம் தெரியணும்னா நமக்கு எஃபெக்டிவ் லென்த் தெரிஞ்சிருக்கணும். க்வெஸ்சனில் எஃபெக்டிவ் லென்த் இல்லை. ஓகே, இன்ஸ்டெட் ஆஃப் தட் வி ஹேவிங் அன்சப்போர்ட்டட் லென்த். We can arrive at effective length from the unsupported length if we know the boundary condition. Okay, நம்ம boundary condition இருந்துச்சுனா unsupported length லிருந்து support sorry effective length arrive பண்ணலாம். But we don't know what's the boundary condition there. Boundary condition தெரியல. So அதனால we can ignore that step also. Okay, அதனால நம்ம short column step பண்ணல. அது அப்படியே விட்டாச்சு. Second, at last, third one is check for minimum eccentricity. So we have to design the column for the at least some minimum eccentricity, that is L by 500, D by 20 or 20 mm, which one is maximum. So ipo enna panna porona, we having moment in the both direction, so we need to check the eccentricity for both the direction independently. Rendu direction la thanthaniya nam check panikalam. So I prefer this format. இந்த ஃபார்மெட்டில் பண்ணுறதுக்கு நான் ப்ரிஃபர் பண்ணேன். தட் இஸ் எல்இ எல் தட் இஸ் எசன்ட்ரிசிட்டி மினிமம் எசன்ட்ரிசிட்டி ஈக்குவல் டு மேக்ஸிமம் ஆஃப் எல் பை 500 ப்ளஸ் டி பை 20 comma 20. ஸோ இது ரெண்டுத்துல இந்த ரெண்டு வேல்யூல எது மேக்ஸிமம் வேல்யூ அதுதான் நம்மளோட மினிமம் எசன்ட்ரிசிட்டி. ஸோ நீங்கள் இப்படி பண்ணாலும் ஓகே தான். தனித்தனியாக பார்த்துட்டு கிரேட்டர் தென் 20, ஸோ ஈக்குவல் டு 22.67 அப்படின்னு எடுத்தாலும் ஓகே தான். ஸோ எதுவும் தண்ணி கிடையாது. ஸோ இல்லை எல்எஸ் 3000 and 500 இஸ் அ கான்ஸ்டன்ட் அண்ட் டி இதுதான் நம்ம இப்போ முக்கியமான ஒரு நோட் பண்ணி வச்சுக்கணும். இந்த இடம் தான் மிஸ்டேக் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. இன்கேஸ் ஒரு ரெக்டாங்குலர் கிராஸ் செக்ஷன் இருக்குது, சப்போஸ் இது எக்ஸ் ஆக்சிஸ் அப்படின்னு வச்சுக்குவோம், இது ஒய் ஆக்சிஸ்னா. ஸோ இது எக்ஸ் ஆக்சிஸ், அதுக்கு பர்பண்டிகுலர் டைரக்ஷன் தான் டி. திஸ் வில் பி டி டி எக்ஸ். ஸோ ஐ எம் யூஸிங் மவுஸ் டு ரைட், ஸோ அதனால கொஞ்சம் கேவலமாக தான் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ அதனால எக்ஸ் டைரக்ஷன் அரே பண்ணுறப்ப வி யூஸ் தி 500 ஆஸ் எ டி. அண்ட் வைல் கேல்குலேட்டிங் மினிமம் எசன்ட்ரிசிட்டி ஃபார் ஒய் டைரக்ஷன் வி யூஸ்டு 300 as a D. So, y-axis வந்து இது y-axis, அது பர்பண்டிகுலர் டைமென்ஷன் 300, இது 300. So, we used 300 as a D, y. இருக்கீங்களா? So, இது அப்படியே சால்வ் பண்ணிங்கன்னா இட்ஸ் அ டைரக்ட் நியூமரிக்கல் கால்குலேஷன். ஸோ வில் கெட் சம் வேல்யூ 16, 20 வித் மேக்ஸிமம் ஆஃப் போத் இஸ் 20. ஸோ வி நீட் டு டிசைன் ஏ problem for a at least for this eccentricity. So adanal in the eccentricity enna moment create pannudhu adha nam calculate pandrom. Axial force is 1400, that is a design axial force 1400, and eccentricity in mm we gave converting this value into meter, so we will get some value. Okay, moment porringa, சாரி ஆக்சல் ஃபோர்ஸ் கொடுக்குறீங்க, எசன்ட்ரிசிட்டி போடுறீங்க, டிவைட் பண்ணோடனே வில் கெட்டிங் சம் வேல்யூ, தட் இஸ் 13.64 கிலோமீட்டர் மீட்டர். வி யூஸ்டு ஆக்சல் ஃபோர்ஸ் இன் கிலோமீட்டர் அண்ட் எசன்ட்ரிசிட்டி இன் மீட்டர். ஸோ அதனால நமக்கு யூனிட் கிலோமீட்டர் மீட்டர் வந்தாச்சு. திஸ் இஸ் லெஸ் தென் டிசைன் மொமெண்ட், ஸோ அதனால நாம் இதை கவர்ன் ஆகலை. ஓகே, ஸோ அதனால் வி நீட் டு டேக் மேக்ஸிமம் மேக்ஸிமம் ஆஃப் மொமெண்ட் டு மினிமம் எசன்ட்ரிசிட்டி ஆர் டிசைன். எது பெருசாக இருக்கோ அந்த வேலைக்கு நம்ம டிசைன் பண்ணிடுறோம். இங்கேயும் பார்த்தாலுமே 28 இஸ் அ லெஸ் தென் 60. ஸோ வி நீட் டு டிசைன் எ காலம் ஃபார் 60 கிலோமீட்டர் மீட்டர் இன் ஒய் டைரக்ஷன். ஸோ ஒரே செக்கை நம்ம ரெண்டு டைரக்ஷனில் மாற்றி மாற்றி பர்ஃபார்ம் பண்ணோம். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம எலி கேஸ் இன் டிசைன் ஆஃப் காலம் வித் bending in one direction, so uniaxial bending.
அந்த கேஸில் என்ன பண்ணும், வாட் வி டிட், வி கேல்குலேட்டட் தி பர்சன்டேஜ் ஆஃப் ரீஃபோர்ஸ்மெண்ட் ஃப்ரம் தி சார்ட், ஃப்ரம் தி கிராஃப். ஓகே, ஆனால் நம்ம கேஸில் என்னென்னா, வி ஹேவிங் டூ வேரியபிள், வி ஹேவிங் எம்எக்ஸ் அண்ட் எம்ஒய், ரெண்டு வேரியபிள், அடிஷ்னல் வேரியபிள் இருக்குது. அதனால் என்ன பண்ணுறோம், வி நீட் டு அஸ்யூம், அஸ்யூம் பர்சன்டேஜ் ஆஃப் ரீஃபோர்ஸ்மெண்ட். ஓகேங்களா, நீங்கள் ஒரு பர்சன்டேஜ் ஆஃப் ரீஃபோர்ஸ்மெண்ட் வந்து அஸ்யூம் பண்ணணும், அஸ்யூம் பண்ணிட்டு தான் நம்ம செக் பண்ணணும். ஸோ ஹியர் ஐ அஸ்யூம் மீ பர்சன்டேஜ் ஆஃப் ரீஃபோர்ஸ்மெண்ட் ஆஸ் 1.5. ஓகே, சரி, அதுக்கு முன்னாடி கிராஃப் ஒரு ஐட்டம் பார்த்துடலாம். இந்த கிராஃப்ல இருந்து தான் நம்ம பெண்டிங் கெப்பாசிட்டி அரைவ் பண்ண போறோம். இங்க ஆல்ரெடி என்ன இருக்கு, இந்த டேர்ம்ல வந்து எல்லாமே நமக்கு நோன் வேல்யூவா தான் இருக்கும். இந்த ஆல்ஃபா அண்ட் எம்யூஎக்ஸ் இது ரெண்டும் கேல்குலேட் பண்ணணும். ஸோ ஆல்ஃபா அது டிஃப்ரெண்டா லாஸ்டா பாத்துக்கலாம், எம்யூஎக்ஸ் இட்ஸ் அ கெப்பாசிட்டி, கெப்பாசிட்டி நம்ம கேல்குலேட் பண்ண போறோம். ஸோ கெப்பாசிட்டி கேல்குலேட் பண்ணுறதுக்கு எது கெப்பாசிட்டினா, மொமெண்ட் கெப்பாசிட்டி எதுன்னு பார்த்தோம்னா, திஸ் இஸ் அ மொமெண்ட் கெப்பாசிட்டி, எம்யூ இருக்குல்ல, திஸ் இஸ் அ மொமெண்ட் கெப்பாசிட்டி, இந்த வேல்யூ தான் நம்ம கேல்குலேட் பண்ண போகிறோம். ஸோ டு கேல்குலேட் திஸ் எம்யூ, வி நீட் அதர் டேர்ம்ஸ் இன் தி கிராஃப். மற்ற டேர்ம்ஸ் எல்லாமே நமக்கு தெரிஞ்சது தான் இந்த ஒரு டேர்மை நம்ம கேல்குலேட் பண்ண முடியும். தட் மீன்ஸ் இந்த வேல்யூ நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ வி ஹேவிங் டிஃப்ரெண்ட் கிராஃப்ஸ், ஸோ இல்லை எந்த கிராஃப் சூஸ் பண்ணுறோம் அப்படின்ட்டு ஒரு க்ரைட்டீரியா இருக்குது. ஸோ டு சூஸ் தட் கிராஃப் வி நீட் டு நோ திஸ் வேல்யூ. ஸோ இந்த ரெண்டு வேல்யூ தெரிஞ்சால் மட்டும்தான் நம்ம இந்த வேல்யூ கேல்குலேட் பண்ண முடியும். அப்போனா ஃபஸ்ட்டு இந்த ரெண்டு வேல்யூ வந்து அரைவ் பண்ணிக்கலாம். தட் இஸ் பி பை எஃப்சிகே. வி அஸ்யூம் பர்சன்டேஜ் ஆஃப் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் இஸ் 1.5 பை எஃப்சிகே, தட் இஸ் 30. ஓகே, தட் இஸ் 0.05. ஓகே, ஸோ அப்போ பார்த்தோம்னா நமக்கு 0.05 அப்படின்ட்டு ஒரு வேல்யூ கிடச்சிருக்கு. சன்மாரி இங்கே எங்கே இருக்குது, 6, 2, 6, 1, 8. ஓகே, அடிக்கணும் 10, 8. ஒன்று, ரெண்டு, மூணு, நாலு, அஞ்சு. ஓகே, சில ஃபைவ் கிராஃப் இருக்குது, 0, 1, 2, 3, 4 ஃபைவ் கிராஃப் இருக்குது. அப்படின்னா ஈச் 0.2 ரைஸ்னு வச்சுக்கலாம், 0.2 ரைஸில் இருக்குது. ஸோ இந்த வேல்யூ க்ளியராக தெரியட்டும். ஸோ ஃபைவ் எனக்கு வந்து 2, 4 அப்படின்னா இந்த ரேஞ்சில் இருக்கும். ஸோ இன் பிட்வீன் திஸ் கவ், ஓகே, நம்ம லிஸ்ட் கவ் வந்து சூஸ் பண்ணலாம். ஓகே, அதுக்கு முன்னாடி இது என்ன மெட்டீரியல் அதெல்லாம் சூஸ் பண்ணி எந்த கிராஃப் எந்த சார்ட்டை பார்க்கணுன்றது முதல்ல செக் பண்ணிக்கணும். ஓகே, லாஸ்ட் கிளாஸில் சொன்ன அதே இதுதான், டு செக் எந்த சார்ட்லேருந்து நம்ம இந்த மொமெண்ட் எடுக்கணும், அந்த வேல்யூ பார்க்கணும்னா ஃபஸ்ட்டு மீ நீட் டு நோ வாட்ஸ் அ டி டேஷ் பை டி, இது தெரிஞ்சுக்கணும். அதுவும் மெட்டீரியல் ஆஃப் ஸ்டீல் மெட்டீரியல், தட் இஸ் இது இந்த வேல்யூ தெரிஞ்சுருக்கணும். திஸ் இஸ் 450. ஸோ அப்படின்னா இது நமக்கு தேவையில்லை, வி யூஸிங் 415. ஓகே, ஓகே, இந்த 415 கிராஃப் வந்தாச்சு. நெக்ஸ்ட் டி, நெக்ஸ்ட்டு டி டேஷ் பை டி தெரிஞ்சுருக்கணும். வி அஸ்யூம் கவர் இஸ் 45 அண்ட் டயா ஆஃப் ஸ்டிரப்ஸ் இஸ் 8 அண்ட் டயா ஆஃப் மெயின் பார் அஸ் 25 டயா. ஓகே, 25 டயானா வி நீட் டு கேல்குலேட் டி டேஷ் ஃப்ரம் சென்டர் ஆஃப் தி மெயின் பார், தட் இஸ் 25/2, தட் இஸ் 12.5. வி டுக் 25/2. ஓகே, 25/2 வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். இஃப் யூ சம் ஆல் திஸ் 3, தட் இஸ் 45 + 8 + 12.5 இஸ் 65.5 அண்ட் 65/65.5/500 இஸ் 0.13. வில் டேக் நியரஸ்ட் வேல்யூ, ரவுண்ட் ஆஃப் வேல்யூ நியர் டு, வில் டேக் மல்டிபிள்ஸ் ஆஃப் 0.05, வில் கெட் 0.15.
ஓகேங்களா, 0.15 இஸ் நியரஸ்ட். நமக்கு கிராஃப் என்னென்ன வேல்யூஸில் இருக்குன்னா 0.05, 1.5, தட் இஸ் 0.15. இந்த மூணுத்துக்கு தான் நம்மகிட்ட கிராஃப் இருக்கு. அப்படின்னா தென் 0.2, வி ஹேவிங் கிராஃப் ஆஃப் 0.2 ஆல்சோ. ஓகே, ஸோ அப்படின்னா இந்த நாலு வேல்யூக்குள்ளே ஃபிட் பண்ணணும். ஸோ திஸ் இஸ் நியரஸ்ட் டு 0.15. ஸோ அதனால் 0.15 நம்ம ஃப்ரீஸ் பண்ணிக்கலாம். அப்படின்னா வி நீட் டு செக் திஸ் கிராஃப். ஸோ 415 இது செக் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு, இதுவும் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ அப்படின்னா நம்மளோட சார்ட் வந்து 33, இதுதான் நம்மளோட சார்ட். ஸோ எந்த சார்ட்டை பார்க்க போகிறேன்னு ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் எந்த கிராஃபை பார்க்க போகிறேன், தட் இஸ் 0.2. ஓகே, பி பை எஃப்சிகே வி காட், பி பை எஃப்சிகே இஸ் 0.05. ஓகே, தென் எங்கே போகலான்னா 24, இதுவுமே இன்க்ரிமெண்ட் ஆஃப் 0.02 இருக்கு. ஸோ இந்த கிராஃப் வச்சுக்குவோம். ஓகே, இது 2, இது 0.4. ஓகே, ஆக்சுவலாக இங்கே ரெண்டு இந்த கிராஃப் பார்க்குறப்ப ஒரு முக்கியமான விஷயம் நோட் பண்ணிக்கிங்க. நியரஸ்ட் இப்போ வந்து 0.5 இருக்குது, இது வந்து 0.5 நமக்கு இருக்குது, பட் கிராஃபில் வந்து 0.4 இருக்கும், 0.6 இருக்குது. இது ரெண்டுத்தில் நம்ம எதை பார்க்கறது அப்படின்னு பார்த்தோன்னா, எது நியரஸ்ட் இருக்கோ அதை பார்க்கலாம், தப்பு இல்லை. பட் ஐ ப்ரிஃபர் ஸ்மாலர் வேல்யூ. ஓகேங்களா, இப்போ 0.5 விட சின்னது பார்த்தீங்கன்னா 0.4, அதனால நான் 0.4 வந்து நான் ப்ரிஃபர் பண்ணுறேன். இப்படி தான் பண்ணணும் இல்லை, இது நியரஸ்ட் வேல்யூ எடுத்துக்கலாம். பிகாஸ் இந்த சார்ட்டே வந்து ஒரு அப்ராக்சிமேட் சார்ட்டு தான், இது வந்து அப்படியே எக்ஸாக்டெல்லாம் போட்டுலாம் இல்லை. ஸோ இந்த டிசைனே ஒரு அப்ராக்சிமேட் டிசைன் தான், மோர் அக்யூரஸ் டிசைன்லாம் கிடையாது. அதனால் என்ன சொல்கிறது, மெயின்டைனிங் அக்யூரஸி, என்ன எக்ஸ்பெக்டிங் அக்யூரஸி இன் தி அப்ராக்சிமேஷன் ப்ராப்ளம் வந்து அந்த அளவுக்கு என்ன இதுவே கிடையாது. சார்ட்டே அந்த அப்ராக்சிமேட்டாக தான் இருக்குது. அப்புறம் என்ன, நான் அது அக்யூரஸி தேடுறது, அதுதான் லாஜிக். ஸோ கோ வித் நியரஸ்ட் ஒன். சம்டைம்ஸ் வி கேன் ஃபார் கன்சர்வேட்டிவ் வி கேன் டேக் லீஸ்ட் வேல்யூ ஆல்சோ. ஓகே, இப்போ எந்த கிராஃப் பார்க்கறதுன்னு நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். இந்த கிராஃப் இருக்குது, இந்த ரெண்டு கிராஃப் இருக்குங்களா, இந்த ரெண்டு லைனில் ஏதோ ஒரு லைன் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த வேல்யூ தெரிஞ்சிச்சுன்னா நம்ம இந்த வேல்யூ எடுக்கலாம். ஸோ வி நீட் டு கேல்குலேட் பியு டிவைடட் பை எஃப்சிகே பிடி, அதுதான் இங்கே பண்ணுவோம். பியு எஃப்சிகே பிடி இந்த வேல்யூ கேல்குலேட் பண்ணுறேன். தட் இஸ் பியு 1400 10^3, தட் இஸ் கிலோ நியூட்டனை வந்து நியூட்டனாக கன்வெர்ட் பண்ணியிருக்கோம். அண்ட் எஃப்சிகே பி அண்ட் டி, தட் இஸ் ஈக்குவல் டு 0.31. ஓகேங்களா, ஸோ 0.31 வி காட் எக்ஸ் ஆக்சிஸ், சாரி வெர்டிக்கல் ஆக்சிஸ் 0.31. ஒரு லைன் போடுவோம். Each vertical line is equal to 0.02. ஏன்னா 5 டிவிஷன் இருக்கு. ஓகேங்களா, 5 டிவிஷனா ஒரு டிவிஷன் 0.02. அப்படின்னா இதை மிடில் நம்ம மூவ் பண்ணி வச்சுக்குவோம். இங்கே புக்கில் பார்க்குறப்ப கண்ணாலே பார்த்தாலே தெரியும், அப்படி ப்ரிடிக்ட் பண்ண முடியலன்னா ஸ்கேல் வச்சு பார்த்துக்கோங்க. அண்ட் எது கோடெலாம் போட்டுட்டு இருக்க வேண்டாம், ஏன்னா 10 ஐட்டம் சம் போட்டிங்கன்னா கிராஃப் வீணாக போடும். ஓகே, நம்ம என்ன வேல்யூ பார்க்கணும், 3.1 பார்க்குறோம், வேல்யூ வந்து 8.5 வந்திருக்கு. ஓகே, இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, சாரி
எக்ஸ் ஆக்சஸ் போட்டாச்சு, ஒய் ஆக்சஸ் வந்து எந்த கிராஃப் பார்க்க போறோம்னா இந்த கிராஃப் 0.4 இந்த கிராஃப் நான் செக் பண்றேன். இந்த கிராஃப்ல பிளாட் பண்ணீங்கன்னா பாயிண்ட், இங்க ஒரு பாயிண்ட் வருது, இது வந்து 0.8 ஓகே 0.08 0.08 கொஞ்சம் கிரேட்டர் வேல்யூவா இருக்கு ஓகேங்களா. அதனால இதை வந்து அப்ராக்சிமேட்டா 0.85 அப்படின்னு வச்சுக்கிறேன். ஸோ நீங்கள் 0.8 வச்சா கூட தப்பு இல்லை, லிஸ்ட் வேல்யூக்கு போகலாம் பட் கிரேட்டர் வேல்யூக்கு போகக்கூடாது ஓகேங்களா. இந்த எம்யூஎக்ஸ் செக் பண்ணுறப்ப இங்கே எங்கே ட்ராப் ஆகுதோ அதை விட லிஸ்ட் கிராஃப் இல்லை உங்கள் ரவுண்ட் ஆஃப் உங்களுக்கு பெஸ்ட் அப்ராக்சிமேஷன் உங்களை விசிபிளாக உங்களால் பண்ண முடியுதுன்னா பண்ணுங்க, பண்ண முடியலன்னா அதோட லீஸ்ட் ரவுண்ட் ஆஃப் வந்து எடுத்துக்கோங்க. டோன்ட் கோ வித் ஹையர் பவுண்டரி ஓகே. ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறேன், எம்யூ டபிள்யூ எஃப்சிகே பிடி ஸ்கொயர் தட் இஸ் இந்த வேல்யூ, இந்த ஹோல் வேல்யூ, இந்த ஹோல் வேல்யூ ஈக்குவல் டு 0.085 எடுத்துக்கிறேன். ஃப்ரம் திஸ் வி நோ ஆல் தி அதர் பேராமீட்டர் தட் இஸ் எஃப்சிகே பிடி ஸ்கொயர். ஸோ அதுலேருந்து நான் என்ன பண்ணுறேன், கெப்பாசிட்டி ஆஃப் தி மூமெண்ட், கெப்பாசிட்டி ஆஃப் தி காலம் அலாங் தி எக்ஸ் டைரக்ஷன் கேல்குலேட் பண்ணுறேன். தட் இஸ் 0.85 இன்டு எஃப்சிகே இன்டு பி, பி இஸ் 300 அண்ட் டி இஸ் 500. ஃபார் எக்ஸ் டைரக்ஷன் பி இஸ் 300 அண்ட் 500 இஸ் டி டிவைடட் பை 6 10 பவர் 6. இது எதுக்குன்னா வி என்டர்ட் ஆல் தி வேல்யூஸ் இன் நியூட்டன் பர் எம்எம் ஸ்கொயர். திஸ் இஸ் எம்எம் அண்ட் திஸ் இஸ் எம்எம். ஸோ வர வேல்யூ இன்னும் அது எதில் கிடைக்கும்னா நியூட்டன் எம்எம்ல இருக்கும். டு கன்வெர்ட் தி மொமெண்ட் ஃப்ரம் தி நியூட்டன் எம்எம் ஐ எம் யூஸிங் 10 பவர் 6 ஓகே. ஐ எம் டிவைடிங் 10 பவர் 6 டு கெட் மொமெண்ட் கெப்பாசிட்டி இன் நியூட்டன் கிலோ நியூட்டன் பர் மீட்டர் கிடைக்கணும்ன்றதுக்காக நான் 10 பவர் 6 டிவைட் பண்ணிக்கிறேன் ஓகே. இது முடிஞ்சிச்சு. ஸோ அதேமாரி நான் எக்ஸ் டைரக்ஷனுக்கு என்ன கெப்பாசிட்டின்ட்டு அரைவ் பண்ணிடுறேன். அகெயின் சிம்லர் டு திஸ் வி நீட் டு கேல்குலேட் ஃபார் ஒய் டைரக்ஷன் ஆல்சோ ஓகே. இப்போ என்னென்னா ரெண்டு கேஸ்லையுமே ஓகே, இன் எக்ஸ் டைரக்ஷன் 300 B, 500 D, இன் ஒய் டைரக்ஷன் இது இன்டர்சேஞ்ச் ஆகும். பட் எனிஹவ் வென் யூ மல்டிப்ளை த ப்ராடக்ட் ஆஃப் பிடி அண்ட் பி அண்ட் டி வில் ரிமைன்ஸ் இன் பி. 500 இன்டு 300 ஒன்று தான், 300 இன்டு 500 ஒன்று தான். ஸோ வி கேன் யூஸ் சேம் வேல்யூ ஓகேங்களா, இதே வேல்யூவை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அப்படின்னா இது ஒன்று, நெக்ஸ்ட்டு இந்த வேல்யூ மாறும் பிகாஸ் ஆஃப் தி டைமென்ஷன் டி, திஸ் இஸ் டி டேஷ் டிவைடட் பை டி. இது மாறும், இது ஆல்ரெடி நம்ம கேல்குலேட் பண்ணிட்டோம். இந்த கவர் பிளஸ் 8 + 12.5 டிவைடட் பை டி, டி இஸ் 300. ஸோ ஒய் டைரக்ஷன் வந்து டி வந்து 300. ஸோ வில் கெட் சம் வேல்யூ, இது ரவுண்ட் ஆஃப் வேல்யூ இஸ் 0.2. ஸோ அப்படின்னா என்ன பண்ண போகிறோம், நம்ம நெக்ஸ்ட் கிராஃப் போகிறோம். இது திஸ் இஸ் அ கிராஃப் ஃபார் 0.15 அண்ட் வி நீட் டு சூஸ் நெக்ஸ்ட் கிராஃப் தட் இஸ் டி டேஷ் டிவைடட் டி ஈக்குவல் டு 0.2. இந்த கிராஃப் தான் நம்ம இப்போ செக் பண்ணுறோம் ஓகே. நெக்ஸ்ட் ஹியர் வி நோ தட் வி ஆல்ரெடி நோ தட் பி பை எஃப்சிகே இஸ் 0.0. முன்ன பண்ண அதே ப்ராசஸ் தான் பண்ண போகிறோம். ஹியர் இங்கே இருக்கு, ஸோ 4 இருக்கு 6 இருக்கு, இன்பிட்வீனில் சம் வேல்யூஸ் ஓகே. நெக்ஸ்ட் இந்த வேல்யூ வி ஆல்ரெடி கேல்குலேட்டட் பியூ எஃப்சிகே பிடி தட் இஸ் 0.3. ஸோ என்ன பண்ண போகிறேன் நான், இங்கே அதே மாதிரி ஒரு லைன் போடுறேன், 0.3. அதே மாதிரி ஒரு வெர்டிகல் லைன், திஸ் இஸ் அ பாயிண்ட் ஆஃப் பாயிண்ட் ரெஸ்பெக்ட் டு P by FCK equal to 0.02. So, in the graph point one way, for 0.04. Okay? அடுத்தது அடுத்தது ஓகே, இதுதான் நம்மளோட பாயிண்ட், அதாவது 4 6 நடுவில் தட் இஸ் 0.05.
here also we're getting some value nearer to 0.8. okay, 0.08. so engachi ipo pathina 0.08 ku nearest or value kadachirukke, adha 1 unit equal to 0.02. ஒரு யூனிட் இந்த ஒரு கோடு வந்து 0.02. ஸோ இது 0.1 0.8 கிடைச்சிருக்கு நமக்கு 0.08. ஓகே, ஸோ இதுல இருந்து ஃப்ரம் திஸ் வி கேன் கால்குலேட் எம்யூ கெப்பாசிட்டி ஆஃப் தி செக்ஷன் இன் ஒய் டைரக்ஷன். மல்டிப்ளை பண்ணீங்கன்னா எஃப் 0.08 30, பி இஸ் 500 அண்ட் டி இஸ் 300, டி ஹண்ட்ரட் ஸ்கொயர் சம்திங் போடுறோம். I'm converting the unit from Newton mm to kilo Newton meter. I'm getting some value. Okay, 108. That is a capacity. Next term. Okay. Next in the value. இது கால்குலேட் பண்ண போறோம். ஓகே, வி நீட் ஆல்ஃபா டு கெட் தி ஆல்ஃபா, வி நீட் தி ரேஷியோ ஆஃப் பியு டிவைடட் பியு இசட். ஓகே, இந்த ரேஷியோ நம்ம தெரிஞ்சிருக்கணும். ஸோ இது ஜஸ்ட் அப்படியே மேனுவலாக அப்படியே கால்குலேட் பண்ணிடுறேன். With 0.45 into FCK is 30 plus area of concrete equal to into area of concrete equal to 300 into 500 plus 0.75 into F5, that is 415, 0.75 75 into F is 415 into area of steel. We assumed the area of steel is 1.5%. Apana 1.5 divided by 100 into area of concrete, that is 300 into 500. We getting some value. Okay, divided by 1000. இந்த வேல்யூ டிவைட் பை 1000 கொடுத்துட்டோம். டிவைட் பை 1000னா வி கெட்டிங் PUZ இன் டம்ஸ் ஆஃப் நியூட்டன். டு கன்வெர்ட் தி யூனிட் ஃப்ரம் நியூட்டன் டு கிலோ நியூட்டன், டு கன்வெர்ட் தி யூனிட் ஃப்ரம் கிலோ நியூட்டன் டு கிலோ நியூட்டன் வி டிவைடிங் தி வேல்யூ பை 1000. சோக்கிங்கா இதுதான் PUZ. 2725. நெக்ஸ்ட் வாட்ஸ் ஆக்சல் ஃபோர்ஸ். Axial force is 1400. We getting PU divided PU is equal to 0.51. ஸோ அந்த வேல்யூ தான் இங்கே எழுதியிருக்கேன். ஓகேங்களா, 0.5. இப்போ நம்ம வி நீட் டு கேல்குலேட் ஆல்ஃபா. ஆல்ஃபா வேல்யூ, ஆல்ஃபா வேல்யூ வேரி ஃப்ரம் 1 to 2, இன் பிட்வீன் தி ரேஞ்ச் ஆஃப் 0.2 to 0.8. 0.2 வந்து 1 இருக்கும், 0.8 வந்து 2 இருக்கும், இன் பிட்வீன்ல லீனியராக இன்டர்பிரேட் ஆகும். ஓகே, ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா ஐ டூ லீனியர் இன்டர்பிரேஷன். If you do linear interpolation, you will get 1.532. Okay, 1.532 correct. So mu divided by mu. Sorry, mu. That is design capacity divided by moment capacity. This is directly related to put it. But the design capacity. Sorry, design moment is. எங்களுக்கு 1300 அண்ட் மொமெண்ட் கெப்பாசிட்டி இஸ்
191 ரெண்டு டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த உள்ளே இருக்கிற வேல்யூஸ் கிடைக்கும். பவர் ஆல்ஃபா ப்ளஸ் அதேமாதிரி சிம்லர்லி எம்யூஒய் எம்யூஎஸ் டிசன் மூமெண்ட் டிசன் மூமெண்ட்டு 60 ஓகே 60 டிவைடட் பை கெப்பாசிட்டி 108 ஓகே 0.96 அப்போனா இது முடிஞ்சது. நெக்ஸ்ட் திங் இது கூட ஆட் பண்ண வேண்டியது இன்னொரு டேர்ம் என்னன்னா டிசைன் ஆஃப் ஸ்டிரப்ஸ். ஸ்டிரப்ஸ் வந்து லாஸ்ட் கிளாஸ் நம்ம இது வரைக்கும் ஒரு 3 ஐட்டம் 4 ஐட்டம் ஸ்டிரப்ஸ் பண்ணியாச்சு. ரெண்டு சம்மந்த ஸ்டிரப்ஸ் பண்ணிட்டோம். அதே ஸ்டெப்ஸ் அதே பேட்டர்ன் தான் அப்படியே ரிப்பீட் ஆகும், இல்லை எந்த ஒரு சேஞ்சஸும் ஆகாது. ஸோ ஸ்டிரப்ஸ் மட்டும் இல்லை இன்க்ளூட் பண்ணிட்டேன். ஓகே டன். அதேமாரி இத்தோட நிறுத்தினா சம் ஓவர் இல்லை, ட்ராயிங் ப்ரொடியூஸ் பண்ணணும். ட்ராயிங் ப்ரொடியூஸ் பண்ண தான் சம் கன்க்ளூட் ஆகும். ஸோ அப்போ என்ன பண்ணுறேன், ட்ராயிங் வேணும்னா எத்தனை நம்பர் ஆஃப் பார்ஸ் வேணும் நமக்கு தெரிஞ்சால் தான் ட்ராயிங் சொல்ல முடியும். ஸோ இப்போ நம்மளோட என்னன்னா வி அஸ்யூம்ட் பர்சன்டேஜ் ஆஃப் ரீஃபோர்ஸ் மீன்ஸ் 1.5 இது வந்து அஸ்யூம் பண்ணிட்டோம். We need area of reinforcement. Apna divide by 100 into cross section. And that is 300 into 500. This is the area of rebar. Steel rebar. That is 2250. ஏரியா 0.15 divided by 100 that is percentage of fiber into 500 cross section that is 500 into 300 this is equivalent to nadana 2250 mm square. ஸோ இந்த ஸ்டெப்பை நான் ப்ராப்பராக ஆட் பண்ணி உங்களுக்கு PDF-ஆக சென்ட் பண்ணிடுறேன். இப்போதைக்கு இப்படி வச்சுக்கோங்க. ஸோ வி நீட் நம்பர் ஆஃப் பார்ஸ். ஸோ ஏரியா ஆஃப் ஸ்மால் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் ஓகே ஏரியா ஆஃப் ஒன் பார் ஏரியா ஆஃப் ஒன் பார் இஸ் ஈக்குவல் டு 3.14 × 25² divided by 4 okay this is equal to 3.14 × 25 × 25 divided by 4 is equal to 491 mm square. So number of bars number of bars equal to total cross area required divided by area of single bar that is 2250 divided by 491 equal to 4.5. so இத நம்ம என்ன பண்ணலாம்னா 5 bars எடுக்கலாம். பட் 5 bars எடுத்தீங்கன்னா நீங்க எப்படி அரேஞ்ச் பண்ண முடியும் அது ஒரு க்வெஸ்சன். ஓகே நீங்கள் இப்போ 5 பார்ஸ் எடுக்கிறீங்கன்னா
ஃபோர் கார்னர்ஸில் வந்து ஃபோர் பார் வச்சிடலாம், இது மினிமம் பார்ஸ் வந்துடும், ஃபோர் பார்ஸ் வந்துடும் எப்படி வந்தாலுமே. ஸோ ஒன் பார் வந்து ப்ளேஸ் பண்ணணும், அது எங்கே ப்ளேஸ் பண்ணதுன்னு நமக்கு தெரியாது. அப்போனா சிக்ஸ் பார்ஸாக போகலாமா? ஓகே, சிக்ஸ் பார்ஸ் போகலாம். சிக்ஸ் பார்ஸ் இப்படி வச்சுக்கலாம். ஸோ இப்போ முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் ஆக்சுவலா டிராயிங் கொடுக்க போறோம். டிராயிங் ஸ்டிரப்ஸ் பார் பிளேஸ்மெண்ட் கொடுத்தாச்சு. இதை நம்ம இண்டிகேட் பண்ணணும் எது என்ன பார்ன்ட்டு. எல்லாமே ஒரே பார் இருக்கிறதுனால ஒரேட்டாக சொன்னால் போதும். சப்போஸ் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் பார் யூஸ் பண்ணீங்கன்னா ரெண்டு எல்லாத்தையுமே தனித்தனியாக சொல்லணும். ஸோ வி யூஸ் ஃபோர் நம்பர் சாரி சிக்ஸ் நம்பர்ஸ் ஆஃப் டய 25 அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. ஸ்டிரப்ஸ் அதான் இது எப்பயுமே போன கிளாஸில் சொன்ன அதே ஃபார்மேட்டில் ஸ்டிரப்ஸ் மார்க் பண்ணிக்கோங்க. இதோட சம் ஓவர். ஃபர்தராக ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க, அது டிஸ்கஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து இந்த கர்வ் எப்படி ஹவு டு ஜென்ரேட் திஸ் கர்வ், இந்த கர்வ் ஹவு டு ஜென்ரேட் திஸ் கர்வ் இன் சாஃப்ட்வேர்ல இந்த கர்வ் எப்படி ஜென்ரேட் பண்ணலாம்ன்றத நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து டைம் இருந்தால் ஃபர்தராக மேனுவலாக செக் பண்ணலாம். ஓகே, மேனுவலாக வர வேல்யூக்கும் இதுக்கும் என்ன டிஃபரெண்ட் இருக்குன்னு செக் பண்ண டைம் இருந்தால். பட் சாஃப்ட்வேர் டெமோ பண்ண முடியும், அது ரொம்ப டைம் எடுக்காது. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ் இதுதான் பண்ணலான்னு. இப்போதைக்கு வி ஹேவிங் 15 மோர் மினிட்ஸ். வேற ஏதாவது டிஸ்கஸ் பண்ணதுன்னா கேளுங்க, டிஸ்கஸ் பண்ணலாம். இதில் வந்து ஸ்டிரப்ஸ் ஸ்டெப்ஸ் வந்து நான் ஆட் பண்ணி ஆல்ரெடி சென்ட் பண்ணுறேன். அது நார்மல் ஸ்டெப் தான், ஆல்ரெடி நம்ம ஒரு ரெண்டு இடம் பார்த்துட்டோம். அதை ஹவு டு சூஸ் ஸ்டிரப்ஸ். ஓகே, இது ஒரு அடிஷ்னல் இன்ஃபர்மேஷனாக வச்சுக்கோங்க. ஆக்சுவலாக நம்ம ஃபஸ்ட்டு சம் ஆக்சுவல் கம்ப்ரஷன் கெப்பாசிட்டி கேல்குலேட் பண்ணல, அந்த கெப்பாசிட்டி வந்து ஃபார்முலாஸ் இல்லாமல் இந்த சார்ட்லேருந்து நம்ம அரேவ் பண்ணிக்கலாம். பட் அது ஈவன் சின்ன ஃபார்முலா தான், அது பெரிய கஷ்டம் இல்லை. பட் நம்ம இதுலேருந்தே இந்த கிராஃப்லேருந்து நம்ம அரேவ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் என்னென்ன டேர்ம்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இல்லை எப்படி பார்க்கணுன்னு எடுத்து இதில் கொடுத்துருப்பாங்க பாருங்க. என்னென்னா ஃபஸ்ட்டு இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறீங்க, ஏரோ மார்க் இப்படி போட்டுருக்குங்கன்னா. ஸோ இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறீங்க, இப்படி போகணும். இந்த லைனில் எங்கே இன்டர்செப்ட் ஆகுதோ அங்கேருந்து வெர்டிக்கல் லைன், இங்கே இந்த லைனில் எங்கே இன்டர்செப்ட் ஆகுதோ அதுலேருந்து ஒரு ஹரிசான்டல் லைன். ஸோ அப்படின் இந்த ஃபஸ்ட்டு டேட்டா வந்து ஆக்சல் ஃபோர்ஸ். உங்களோட காலமில் என்ன ஆக்சல் ஃபோர்ஸ் இருக்கோ அந்த ஆக்சல் ஃபோர்ஸில் ஒரு வெர்டிக்கல் லைன் போட்டுக்கிறோம். நெக்ஸ்ட்டு இங்கே ஏஜி, ஏரியா ஆஃப் கிராஸெக்ஷன் ஆஃப் தி ஏரியா ஆஃப் கிராஸெக்ஷன், எந்த கிராஸெக்ஷன் யூஸ் பண்ணுறீங்களோ அது அந்த வேல்யூக்கு நீங்கள் இது பண்ணணும், அதாவது இன்டர்செப்ட் பண்ணணும். இங்கே வந்து 3000 வச்சு அசியூம் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே 3000 இன்டர்செப்ட் ஆகுது, அதற்கு கீழே போகிறோம். கீழே போனால் கிரேட் ஆஃப் காங்கிரீட் 25ங்கிறதுனால 25 ஹிட் ஆகி இங்கே போயிடுது. சப்போஸ் 20னா இங்கே ஹிட் ஆகி இங்கே வரும், சாரி 20னா இங்கே ஹிட் ஆகிடும், இந்த இடத்துல ஹிட் ஆகும், 30னா இங்கே ஹிட் ஆகிடும். ஓகே, ஸோ அதேமாதிரி எந்த கிரேடில் வந்து ஹிட் ஆகுதோ அங்கே ஹரிசான்டல் லைன் போட்டுக்கோங்க. ஸோ இங்கே கிடைக்கிற வேல்யூ தான் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் பர்சன்டேஜ்.
ஓகே. ஸோ இது வந்து நீங்கள் டேரெக்டாக ஏஎஸ் வேல்யூ, தட் இஸ் 100 ஏஎஸ் டிவைட் பை ஏஜி, இதில் வந்து டேரெக்டாக நீங்கள் ஏஎஸ் வேல்யூ எடுக்கலாம். பட் நீங்கள் இந்த கிராஃப்லாம் பார்த்து எடுக்கிறதுக்கு அந்த சிங்கிள் ஃபார்முலா போட்டு எடுக்கிறது ஈஸி தான், ஏன்னா அது ஒரே ஒரு ஃபார்முலா தான், 10-15 ஃபார்முலா எல்லாம் இல்லை. ஸோ அதனால் அதுவே ஈஸி தான். பட் ஒரு செக் உங்களுக்கு டைம் இருக்குது, போர் அடிக்குது எக்ஸாம் ஆகலாம், இந்த செக்கை நீங்கள் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதுலேயுமே நீங்கள் கேர்ஃபுல்லாக இருக்கணும், என்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணுறீங்க. திஸ் இஸ் ஃபார் 250 ஓகேங்களா, அப்படின்னா இதுக்கெலாம் இல்லை நாங்கள் 415க்குலாம் கொடுக்கலாம் இந்த கிராஃப். ஓகே அப்படின்னா இது யூஸ்லெஸ் தான். இதுவும் இருக்குது, ஆ 415க்கு இருக்குது அண்ட் 500க்குமே இருக்குது. ஓகே ரேட் ஆஃப் கான்க்ரீட் வந்து இந்த லைனில் இருக்கும், இந்த ரேஞ்சில் இருக்குது, இந்த லென்த்துக்கு தான், இந்த லைன் இப்படி இருக்கு. ஓகே டன். இது ஒரு இது சும்மா தெரிஞ்சு வச்சுக்கோங்க, இன் அடிஷன் டு தட் இதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஆக்சுவலாக SP60 ஆ எங்கேருந்து கோட் புக் டவுன்லோட் பண்ணலாம் அந்த வெப்சைட் வந்து டவுன்லோட் பண்ணி தெரிஞ்சு வச்சுக்கோங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அட்லீஸ்ட் BAS சரிங்களா, BAS இந்த வெப்சைட்டுக்குள்ள போனீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு லாகின் ஐடி க்ரியேட் பண்ணணும், யார் வேணால் க்ரியேட் பண்ணிக்கலாம். க்ரியேட் பண்ணிட்டீங்கன்னா அது வந்து எந்த ஐஎஸ் கோடாக இருந்தாலுமே ஃப்ரீயாக டெவலப் பண்ணிக்கலாம். அதில் உங்களோட நேம் போட்டு மேலே வரும், அது வந்து நீங்கள் கமர்ஷியலாக விற்கிறதுக்கெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது, ஸ்டடி பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். அது காப்பி ரைட் இஷ்யூனால் காப்பி ரைட் மெட்டீரியல் வந்ததுனால அது கொடுத்து வந்துருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட இப்போ இது வந்து நான் டவுன்லோட் பண்ண காப்பி, என்னோடய நேம் கொடுத்துருக்காங்க, என்னோட மெயில் ஐடி கொடுத்து, என்னோட அதாவது நான் ஆஃபீஸ் நேம் கொடுத்துருக்கேன், அதனால என் ஆஃபீஸ் நேமும் கொடுத்துருக்கேன், LNTIEL இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்ஜினியரிங் லிமிடெட் எப்படி டவுன்லோட் பண்ணது, நாட் ஃபார் கமர்ஷியல் யூஸ், கமர்ஷியல் யூஸ்க்காக நான் யூஸ் பண்ணக்கூடாது. அதனால் உங்கள் இதில் வந்து நீங்கள் எது வேணாலும் டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஒன்று. நெக்ஸ்ட்டு இதில் வந்து SP16 இருக்காது, ஓகே, ஏன்னா SP16 வந்து வித்ரா பண்ணிட்டாங்க. SP16 வந்து பழைய கோடுது, இது வந்து 2000 கிடையாது. நல்லா பார்த்தீங்கன்னா SP16 வந்து 1980, அதாவது 456 2000க்காக அரேவ் பண்ணது கிடையாது. SP16 1978 இந்த கோடுக்காக ரெடி பண்ணது தான் SP16. பட் நிறைய இடத்துல இது வேலிடாக இருக்குது, நிறைய இடம் அந்த காலம் பீம் அந்த இடத்துலலாம் இப்போ கிளாஸஸ்லாம் நிறைய சேஞ்ச் ஆகலை, அந்த இடத்துல வேலிடாக இருக்குதுன்னா நம்ம ஸ்டடி பர்பஸ்க்காக இது யூஸ் பண்ணோம். டிசைன் பர்பஸ்க்கு யாரும் யூஸ் பண்ண மாட்டாங்க, ஏன்னா இப்போ நம்மக்கிட்ட சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது, நம்ம சாஃப்ட்வேர்ஸ்லேருந்து இந்த கர்வ்ஸ் எல்லாமே எடுத்துடலாம். ஸோ அதனால் இதில் இருக்கிற கிராஃப்லாம் யாரும் யூஸ் பண்ண மாட்டாங்க. பட் ஸ்டில் இதில் இருக்கிற எக்ஸ்ப்ரெஷன், இதில் இருக்கிற என்ன சொல்கிறது, இந்த டெரிவேஷன் எல்லாமே வேலிடு தான், இந்த கர்வ்ஸ் இந்த இது எல்லாமே வேலிடு. ஏன்னா நம்ம போன ரிவிஷன்லேருந்து இந்த ரிவிஷன் எந்த ஒரு சேஞ்சஸும் இல்லை, இந்த கர்வ்ஸ்லையும் இந்த அசம்ஷன்ஸ்லையும் எந்த சேஞ்சஸும் இல்லை. ஸோ அதனால் ஸ்டில் திஸ் ஆர் வேலிடு. அதனால் இப்போ எங்கள் ப்ரௌசர் வச்சு, ஸோ SP16 வந்து இந்த வெப்சைட்டில் இருக்காது, ஏன்னா வித்ரா பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட்டு நோ யூஎஸ் ஸ்டாண்டர்ட்ஸ், இதுக்குள்ளே போனீங்கன்னா கோட் நம்பர் கொடுத்தீங்கன்னா வரும், எல்லா ரீசன்ட் கோடும் இதுக்குள்ள இருக்கும். இதுல நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம், டவுன்லோட் எங்கிருக்குன்னு தெரியல. ஓகே கிளிக் டு டவுன்லோட். லாகின் டு டவுன்லோட், லாகின் பண்ணிக்கோங்க. ஸோ ஜஸ்ட் உங்களோட யூசர் ஐடி உங்களோட பாஸ்வேர்ட் கொடுத்து கேப்ஷன் கொடுத்தீங்கன்னா லாகின் ஆகிடும். லாகின் பண்ணுங்கள், அதில் டவுன்லோட் ஆப்ஷன் இருக்கும், ஸோ டவுன்லோட் பண்ணிக்கலாம். இது எல்லா ரீசெண்ட் கோட் புக்குமே ஐஎஸ் கோட் புக் இதில் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம், மற்றபடி இதில் எதுவும் இல்லை.
ஃப்ரீ டைமில் வந்து இந்த எக்ஸ்ப்ரெஷன்லாம் சும்மா படித்து பாருங்க. இது எல்லாமே இந்த எக்ஸ்பிரஷன் வச்சு தான் இந்த ஃபார்முலாஸ் எல்லாமே அரேவ் பண்ணியிருப்பாங்க. உங்கள் கோட் புக்கில் இருக்கிற எல்லா ஃபார்முலாவுக்கான எக்ஸ்பிரஷனுமே இதில் இருக்கும். இது ஒன்று பாருங்க. இன்னொரு இருக்கு, அதுவுமே வித்ரா பண்ணியாச்சு, பிகாஸ் அதுவும் ஓல்டு தான். சரி ஓகே, ஐ திங்க் டைம் ஆச்சு, வி கேன் ஸ்டாப் நவ். ஓகே, தேங்க்யூ, பை.